அனைவரின் சார்பாக நான் ஐயாவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷலா இன்னைக்கு குரு பூர்ணிமையால எல்லாருக்குமே ஆசீர்வாதமும் தெரிவிக்க வேண்டுகிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு டாபிக், ஆன்மீகமா சக்தியா அப்படின்னு, சிவனா சக்தியான்னு தெரியல, டாபிக் பாக்குறதுக்கு அது பக்கத்துல மாதிரி இருக்கு. அது ஐயாட்ட கேட்கும் போது ஃபர்தரா தெரியும்னு நினைக்கிறேன். என்னைய பிரீஃபிங் கொடுக்குறீங்களா இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாவே கேள்விகள்? நானே என்ன டாபிக் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். சரி, அதனால அது எப்படி ஓடுதோ ஓடட்டும். ஓகே, அது சக்தி எடுத்தாலும் சரி, சக்தி எடுத்தாலும் சரி, பிரமாதம். சரி பாரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம் ஐயா ஓபன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஆன்மீகத்துல வந்து சக்தியா முக்தியாங்கிற தலைப்புங்க இன்னைக்கு. அதாவது நமக்கு உங்க புரிதெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க. ஆனந்தம் தான் உயர்ந்தது, முக்தி நிலை தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லியிருக்கீங்க. அது அதுல எந்த விதமான எனக்கு சந்தேகம் இல்லைங்க. இருந்தாலும் சில புக்ஸ் எல்லாம் நான் ஒரு புக்ஸ் படிச்சதுல அதுல வந்து இந்த எல்எஸ்டின்னு ஒரு போதைப் பொருளை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து தியானம் பண்ணும்போது கூட அதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கும் போது இல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓசோ ஒரு புக்ல கூட சொல்லியிருந்தாருங்க. அது மாதிரி நிறைய நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அந்த எல்எஸ்டி வந்து எடுத்துக்கிட்டு இந்த இல்யூஷன்ஸ், அதாவது மாய தோற்றங்கள் நிறைய தெரியுது அப்படின்னு நிறைய பதிவு பண்ணியிருந்தாங்க. அது உடலுக்கு ரொம்ப ஆபத்து. அது வந்து அந்த மாய தோற்றம் வந்து எப்படிங்க, அது வந்து ஒரு அமானுஷன் எடுத்துக்கிறதாங்கயா இல்ல எப்படிங்க அது? ஏன்னா தியானம் பண்ணும்போது கூட அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓஷோ வந்து என்ன புக்னா மனமற்ற நிலை, மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை அப்படிங்கிற புக்ல கூட ஓஷோ அதை பத்தி சொல்லியிருக்காருங்க. அது அளவா எடுத்துக்கலாம், எடுத்து தியானத்துக்கு நல்லது, அது வந்து தியானத்துல வந்து உயர்ந்த நிலை அடைய அது வந்து உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா பொதுவா பார்க்க போனா அது உடம்பு கெடுதல்லாம் அப்படிங்கிறது நிறைய சமூக நிறைய போட்டிருக்காங்க. அதனால அதுல தெரிய அந்த தெரியக்கூடிய அந்த இல்யூஷன், அதாவது மாய தோற்றங்கள் வந்து எப்படிங்க, அது ஒரு அமானுஷ்யமாங்கயா இல்ல அது ஒரு சக்தி நிலையாங்க, அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? இப்ப இந்த இதுல நம்ம கஞ்சா சாப்பிடுறதும் அதுவும் அதோட சேர்ந்தது தானே. கஞ்சாவுமே கூட சில பயிற்சி முயற்சிகள்ல ஒரு கட்டத்துல வந்து அவங்க கஞ்சா எல்லாம் கொடுப்பாங்க. இந்த அந்த குருநாதர் வந்து சீடர்களுக்கு கஞ்சா கொடுக்கறதா எல்லாம் கூட சில பாரம்பரியத்தில் அப்படிலாம் இருக்கு. அது நம்ம இதுகள்ல சித்த இதுகள்ல வந்து சிவராஜ யோக மூலிகைன்னு சொல்லி சித்தர்கள் பரிபாஷையில கூட அது பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இருக்கு, நிறைய இதுகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி இதுகள்லாம் போனதில்லை. இப்படி கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாத்தையும் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி நமக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்படலை. அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டாவது சக்தி மிக்க நிலைகள் இந்த மாதிரி இதுகள்ல இல்லை, நமக்கு வந்து ஞானம் லிபரேஷன் அந்த மாதிரி தான் ஒரு ஈடுபாடுங்களுடைய இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அனுபவங்கள் நம்ம எல்லாம் போகும்போது தியானங்கள் அது எல்லாம் போகும்பொழுது அனுபவங்கள்லாம் கிடைக்கத்தான் செஞ்சது. பட் இருந்தாலுமே நமக்கு என்னங்கன்னா அனுபவங்கள் முக்கியம் இல்லைங்கிறது இருந்ததுனால இந்த மாதிரி அனுபவங்கள் நாடி போற ஒரு அணுகுமுறை இல்லை. ஆனா சிலவங்களுக்கு ஒரு பிகினர்ஸுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க இந்த மாதிரி இதுல அட்ராக்ட் ஆகி போறவங்க எல்லாம் இருப்பாங்க. அது பிகினர்ஸுக்கு சொல்லலாம். ரெண்டாவது இந்த மாதிரி இதுகள் பண்ணும்போது கூட சில குரு வழியா தான் அந்த இதுகள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சா இது பண்றது கூட டைரக்டா நார்மலா இது பண்ணாங்கன்னா மென்டல் டிஸார்டர் ஆயிடும். அது அவங்க அந்த முறைப்படி சில பயிற்சி முயற்சிகளுக்கு ஒரு கட்டத்துல அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை பிரயோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நாங்க அப்படி யாரையும் பார்த்து போகல. ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா? அவரது நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் தெரியல. பாரி, ஐ திங்க் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி,
வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? பாரி வந்துட்டாங்க, பாரி வந்துட்டாங்க. எஸ் பாரி வாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி தெரியக்கூடிய மாய தோற்றங்கள் வந்து அது உண்மையாங்கய்யா? அது வந்து இல்ல அந்த போதை மயக்கத்துல அது தெரியறதாங்கய்யா, இல்ல உண்மையாலுமே அது அந்த மாதிரி சக்தி நிலை போறதுனால தெரியுதாங்கய்யா? அது வந்து இல்ல அந்த மாதிரி போதையில தெரியறதும் வாய்ப்பு இருக்கு. சிலவங்களுக்கு வந்து அந்த மைண்டனுடைய பரிபாகத்துக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு சில காட்சிகள் கிடைக்கிற மாதிரி, இப்போ வந்து சில ஆவிகளுடைய உருவங்கள் சிலவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், சில தேவதைகளுடைய உருவங்கள் கண்ணுக்கு தெரியும், அப்படிலாம் சில இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நம்ம தொடர்பு இருந்துருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால அது அதனால அது ஒரு பெரிய ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய உயர்ந்த நிலைங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அது புரியுதுங்க. ஆனா என்னன்னா இந்த சில சித்தர்கள் சில அமானுஷ சக்தி அடைஞ்சவங்க அவங்க பாக்குறதும் இந்த போதை நிலையில பாக்குறதும் ரெண்டும் ஒன்னாங்க. ஒன்னா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இதுல இது இந்த மாதிரி இந்த அந்த போதையினுடைய விளைவாகவும் சிலதுகள் தெரியலாம். அது போதையினுடைய விளைவா இருந்ததுன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே அவங்களுடைய பரிபாகத்தினால அப்படி தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல. இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வேற டாபிக்லயும் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம், கேட்கலாம். இதுலதான் கேட்கணுங்கிறது இல்ல. நாம ஏதாவது ஒரு டாபிக் போடணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, எதா வேணாலும் கேட்கலாம். காலையிலதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிட்டு வச்சிருந்தோம், அதை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது. இப்போ வந்து நம்ம ஜெனரல் தானே, ஏதோ ஒன்று இப்ப இங்க வேண்டியது கேள்வி மட்டும்தான். ஆஃப் கோர்ஸ் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. இட் இஸ் வெல்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஐயா டைரக்ட்லி. நாராயணன் சென்னை. நாராயணன் சென்னை, அன்மியூட் பண்றேன். வணக்கம் ஐயா. எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி அது மூலமா உடல்ல இருக்கக்கூடிய சில உபாதைகள் எல்லாம் வந்து சரி பண்றது அப்படின்னு, அப்ப அது 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 மூலமா நம்ம வந்து ஞானம் அடைய முடியாது இல்லையா? அதுலயுமே நம்ம போறது வந்து திருப்பி அது நமக்கு ஒரு மனோலயம் ஆயிரும் இல்லையா? அது பின்னாடி போனா சக்தி நிலை, அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பண்ணலாம். சரி சரி, ஆனா ரொம்ப லயக்க கூடாது அதுல. ஞானம் லிபரேஷன்னா என்னங்கிறத மெயினா நம்ம வச்சுக்கணும். அடிஷனலா நம்ம வந்து வச்சுக்கணும், இத மெயின் ரூட்டா வச்சிடக்கூடாது. நிலைகள்ல மெயின் ரூட்டா வச்சிடக்கூடாது. அதுல நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிடுறாங்க. அப்படி போறவங்க எல்லாம் சரியான இடத்துக்கு வராம தவறு எல்லாம் போயிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி ஹீலிங் கூட பரவாயில்ல, ஹீலிங் கூட இருந்ததுன்னா அது கூட சில சில சயின்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கு. அது கூட ஒரு சயின்டிபிக்கா வச்சுக்கிடலாம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிடலாம். அதுலயும் வேற சில இதுகள் எல்லாம் இறங்கிடலாம். இறங்கி போறதுனால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப சேஃபா ரூட் இல்ல இல்ல. சரி ஐயா, நன்றி நன்றி.
ஓகே, உங்களை மீட் பண்ற நேரம் ஐயா அந்த குரூப்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் மூணு க்வெஸ்சன் இருக்கேன், அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். தெரியுது இல்லையா? ஓகே படிக்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, வணக்கம் ஐயா, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஈட்டிங் நான் வெஜிடேரியன்? சம்டைம்ஸ் ஐ ஃபீல் கில்ட்டி ஆஃப்டர் ஈட்டிங் ஆஸ் இட் இஸ் அனதர் லிவிங் பீயிங். ஆல்சோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐ கனாட் கிவ் அப் த டேஸ்ட் அண்ட் ஐ லிவ் அப் இன் அ பிளேஸ் வேர் ஆக்சஸ் டு பியூர் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் டிஃபிகல்ட் டு. ஐ எம் கன்ஃபியூஸ்ட், கைண்ட்லி கிளாரிஃபை. அதாவது இப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன கருத்து வச்சுருக்கிறோன்னு சொன்னால், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது பாவமான ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். ஏன்னா அது வந்து உணவு பழக்க வழக்கமாக ஆயிட்டுது, நம்ம ஃபேமிலியிலேயே கூட இருக்கலாம். நீங்களாக போய் இது பண்ணலை, உங்கள் ஃபேமிலியில் அந்த உணவு தான் கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சாப்பிடலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சைவ உணவு வந்து அதை நீங்க ஒரு விரும்பி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அது நல்லது, நோயா எந்த உயிருக்கும் கேடு இல்லாத ஒண்ணு நீ சொல்லி எடுத்துக்கிட்டதுனால அது ஒரு நமக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய கர்மாவே எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம கர்மாக்கள்ல பாவகர்மா புண்ணிய கர்மானிட்டு எல்லாம் சொல்லி எடுக்கிற மாதிரி இந்த சைவ உணவுல இருக்கிறது வந்து ஒரு புண்ணிய கர்மாவா எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அப்படி ஒரு கால்குலேஷனுக்குள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா நீங்க அதை மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஞானம் லிபரேஷனை பொறுத்த அளவுல நீங்க இந்த உணவு பற்றியே ஒன்றும் நினைக்க வேண்டியிருக்க, நீங்க எது உங்களுக்கு இயற்கையா கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கிட்டலாம். மற்றபடி இந்த மாதிரி அதில் உள்ள லாப நஷ்டங்கள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் பத்தி நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா, சைவ உணவை எடுத்துக்கிட்டது வந்து ஒரு புண்ணிய கர்மாவா நீங்க எடுத்துக்கிடலாம். அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு புண்ணிய கர்மாவா எடுத்துக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பாவமாக எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம ஒரு நியூட்ரலான ஒரு மேட்டராக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம ஃபேமிலி கல்ச்சர் அப்படி இருக்குது. இதை போய் நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் மட்டும் வெஜிடேரியனாக இருக்கிறதே பெரிய போராட்டமாக மாறிடும், அது அடுத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம அவ்வளோவும் போட்டு நம்ம ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். அதனால அது ஏதோ நமக்கு அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க அதுலயே நீங்க போயிடலாம். மற்றபடி நீங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாதபடி நீங்க வெஜிடேரியனா இருக்க முடிஞ்சுன்னு சொன்னா அது ஒரு புண்ணிய கர்மாவா எடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுரேஷ் அங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அதோட முடிச்சிடுங்க என்று தாங்கள் அடிக்கடி கூறுவதுண்டு, அப்படி முடித்து கொள்ளாமல் இருப்பதால் தான் புரிதல் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறதா? மேலும் அத்தோடு முடித்துக் கொள்ளுதல் குறித்து விளக்கவும் அப்படின்னு கேட்டேன். நீங்க முடிச்சுக்கிடலனாலே இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்ப நாம அடுத்தது என்ன அடையணும், எதைப்பா எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அது வந்து தொடர்கதையா போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் இவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து என்ன சொன்னால் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நீங்கள் அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி மனோரீதியாக இருக்கணும். புரிஞ்சுக்கிறது எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் அடையணும்னுட்டு ஒன்றுமே கிடையாது, அடையணும்னா அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே விடுறது தான், விடுறது தான் என்னுடைய என் பாயிண்ட்டு. உங்களுக்கு என்னமெல்லாம் ஏற்படுது எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க, போட்டுட்டு நீங்கள் புதுசாக புது கணக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் புது நபராகவே இருங்க. அது புது நபராக இருக்கிறது கூட உங்கள் வேலை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே மனசு வந்து புத்தம் புதுசாக தான் செயல்படும். அது பழசுலாம் அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு கணத்துலேயும் அனுபவம் வந்துட்டு இருக்கும். அந்த அனுபவங்களை பிடிச்சி வைக்காதவங்க விட்டுருங்க, விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நீங்கள் ஞானம் லிபரேஷன்ல தான் ஒரு சின்ன சாதாரண மேட்டர் தான். இதை நீங்கள் நல்ல முறையில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோதான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பழையபடி அது ஒரு தொடர்கதையே ஆகாது, அது ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போன விஷயமாயிடும். அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்கிற இடத்துல நீங்க எதாவது செய்யணும்னு சொல்லி கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா அது தொடர் கதையா போயிட்டே இருக்கும். அதாங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது முடிஞ்சு போன கதையா மாறிடும். அதனால அது நீங்க முடிச்சிட்டீங்கிறதுக்காக அது முடியாது, அது அதுவா நடக்கும். அப்ப மனசு வந்து அதுவாக செயல்படணும், நீங்க அதை செயல்படக்கூடாது. புற வேலைகளை பொறுத்தவரை தான் நீங்களா செயல்படணும், அது அதுவாக நடக்காது. நாமளா செஞ்சாதான் செயல் நடக்கும்.
புரட்சியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ நல்லது நினைச்சு நல்லதே செய்யுங்க. சைக்கலாஜிக்கலாம் வந்து அது தானாகவே நடக்கிற மாதிரி விட்டுருங்க. உங்களுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுட்டு இருந்தாலும் நன்றியா. சதீஷ் வெயிட்டிங்ல இருக்காங்க, அன்மியூட் பண்றான். சதீஷ் வாங்க, நீங்க பேசலாம் ஐயா கூட. சதீஷ் அன்மியூட் பண்ணிக்கீங்க. சதீஷ் உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, அன்மியூட். ஆ வந்தாச்சு, வாங்க வாங்க. இப்போ முன்ன அன்மியூட் பண்ண உள்ள சரிப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலை வந்து ஒரு இன்னசென்ஸ் மைண்ட் தான். அது எப்பவும் இந்த ப்ரெசன்ட் மைண்ட், என்ன இருக்குதோ அது அதுதான் ப்ரெசன்ட் மைண்ட். இப்போ உங்க புரிதல் ஏற்படுறதுக்கு அப்புறமே இல்லை என்ன நடந்தாலும் சைக்காலஜிக்கல அது தானாக நடக்கிறது, அது எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் போராட்டம் நடத்த வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு மேல மனசுல வந்து ஒரு கவலையோ துயரமோ அந்த கம்பல் இந்த துயரம் ஏற்பட்டுச்சு, இதை நம்ம விடணும்னு முயற்சியும் பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து என்னன்னா ஒரு மைண்டு வந்து இன்னொரு மைண்டுக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குதுங்களையா. எப்பவுமே ஒரு காரியம் செய்யும் போது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு தாட் வருது, அது வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு புற வேலைகள் சொல்லுது. இப்போ மைண்டை பொறுத்தும் போதும் கூட மைண்டு மைண்டுக்கே சொல்லுது இந்த மாதிரி நீ இது வந்து சாதாரணமான விஷயம், இதை விட்டுரு, இது வர்றது வர்றதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டிவ் தாட் வந்து மைண்டுக்கு சொல்லுது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். இது இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக இருக்குதுங்களே, இது எப்படி இது இது பண்ணுறதுங்க. அதாவது சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் இது சாதாரண விஷயம்தான் விட்டுருன்னு சொல்கிறதோட ஞானம்னாலே இதுதான், உயர்ந்த விஷயமே இதுதான். எல்லா எதையுமே பிடிச்சி வைக்காம எல்லாத்தையும் விடுறது தான் உயர்ந்த விஷயம். ஞானமே இதுதான், லிபரேஷனே இதுதான் சொல்லி இருக்கிறதுலே உயர்ந்த விஷயங்கிற மாதிரி எடுத்து அதை முடிச்சுக்கோங்க. புறத்தை பொறுத்தவரையில் இது வேற, சைக்கலாஜிக்கலாக பொறுத்தவரையில் இருக்கிற ஹையஸ்ட் ஃபிலாசபி, ஹையஸ்ட் ட்ரூத் இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இது வந்து இந்த முடிவுக்கு வந்து சாதாரணமாக யாரும் வர முடியாது. இந்த முடிவுக்கு வரணுங்கன்னா உண்மையிலேயே ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில, தீவிரமான தேடுதலில் இருக்கிறவங்க தான் இந்த ஒரு ஒரு கடைசியான உயர்ந்ததான இந்த முடிவுக்கு வர முடியும். மற்றவங்க யாரும் வந்தாலுமே விட இது வந்து இது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இது ஒரு உண்மையான விஷயமாவும் தெரியாது, உயர்ந்த விஷயமாவும் தெரியாது. அதனால இது ஒரு உயர்ந்த விஷயமா தெரிகிற அளவுக்கு இருக்கணும்னாலே நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தால் தான் இது உயர்ந்த விஷயமாவே தெரியும். அதனால இது உயர்ந்த விஷயமா தெரியும் பொழுது இதுதான் உயர்ந்த உண்மையாகவும் கூட. அப்ப இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த மைண்ட் இருக்குது இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மைண்ட் வந்து இன்னொரு மைண்டு கிட்ட வந்து நீ வந்து இந்த இதுதான் இதுதான் உயர்ந்த நிலை, இந்த மாதிரி பண்ணாத பண்ணாதன்னா நீ எப்பவும் போல இருக்க போல இருந்து சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது இல்லைங்கய்யா. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைண்டும் ஒன்று தான், அது அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னொரு என்டிட்டி கொடுக்குறனு நினைச்சிட்டு இருக்கிறது அதுவும் ஒன்று தான். இப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுல என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை வந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம தானா நிகழ்ற மாதிரி இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அது இயற்கை. அங்க எதையுமே நீங்க மாத்தி அமைக்க வேண்டிய தேவை இல்லை, அதுவே அதை மாத்திக்கிட்டுன்னு விட்டுருந்தாங்க. யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்க? அருணன் சென்னை ஜோன் அன்மியூட் பண்றான். நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க அருணன். ஹலோ சார், நான் பேசுங்க. சார், நம்ம இப்ப பெரும்பாலும் உளவியல் வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா அந்த புத்தகங்களையோ இதையோ படிக்கும்போது நம்மளுடைய மனசு வந்து அந்த சட்டர் பிரிக்கு போயிருது, ஒரு அமைதி நிலை கிடைக்குது. ஆனா நம்ம உலகில் குடும்பத்துல இருக்கிற போது அவங்க நம்மளை அனுசரிச்சு போகாத சூழ்நிலை வரும்போது நாம அமைதியா இருந்தாலும் அவங்க நம்ம அமைதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் எமோஷனல் ஆக வேண்டியது இருக்கு. இதை நம்ம குடும்பத்துல எப்படி சரி பண்றது? இல்லை இப்போ நீங்க அவங்க இதோ ஒன்று பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷன் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க டென்ஷன் ஆகணும்னு ஆகிறீங்களா டென்ஷன் ஆயிடுறீங்களா? இல்ல அவங்க நம்ம டென்ஷன் ஆக்குறாங்க. அதான் டென்ஷன் ஆக்குறாங்க. நீ உங்கள பொறுத்து உங்க ஸ்டேட் நீங்களா டென்ஷன் ஆகிறீங்க ஆகிறீங்களா உங்களை அறியாம டென்ஷன் ஆயிடுறீங்களா? நாம நிதானமா தான் இருக்கிறோம். ஆனா அவங்க வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நாம ஏதோ பதில் சொல்லாம கட்டி குடிக்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறதுக்கு வாங்க. டென்ஷன் ஆகும் பொழுது நீங்களா டென்ஷன் ஆகணும்னே ஆகிறீங்களா? அந்த சூழ்நிலையில உங்களை அறியாமலே டென்ஷன் ஆயிடுறீங்க. நம்மள அறியாமலே ஆயிடுறோம். அவங்க வேற மாதிரி அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். நீங்களா முடிவு பண்ணி நீங்க டென்ஷன் ஆகணும் நீங்க நிதானமா இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களா முடிவு பண்றதுன்னு சொன்னா நீங்க உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணிக்கிடுங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து டென்ஷனோடையும் சில காரியங்களை செய்யலாம், டென்ஷன் இல்லாம செய்யலாம். இப்போ நீங்க மனைவி வந்து ஒரு இதை ஒண்ணு தப்பு பண்ணிடுறாங்க, சமையல்ல உப்பு போட்டு அதிகமா போட்டாங்கன்னு வச்சுருக்கோம். இப்ப நீங்க வந்து அந்த உப்பு அதிகமா போட்டது நீங்க திட்டவும் செய்யலாம். அதே நேரத்துல நீங்க வந்து நாசுக்கா நீங்க ரொம்ப பிரமாதம் அருமையா உப்பு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உழுந்து சொல்றீங்கன்னு வச்சுருங்களேன். உண்மையிலே அது திட்டம் தான் அது. ஆனா இருந்தாலும் அது நாசுக்கா திட்டுற. அப்ப உண்மையிலே அவங்க வந்து அது ஒரு நைச்சுவா எடுத்துக்கிட்டு அவங்க தப்பு திருத்திக்குவாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க எப்படி உப்பு போடலாம்னு நீங்க காய்ச்சி மச்சு நீ கத்துனீங்கன்னா கூட ரெண்டு கொஞ்சம் அடுத்த நாள் என்ன கொஞ்சம் அதிகமா நேற்று கூட நீ கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன்னு சொல்ற மாதிரி போடுவாங்க. நீங்களா முடிவு பண்ணும் போது டென்ஷன் ஆக்குறதோ டென்ஷன் இல்லாம இருக்கிறதோ நீங்களா பண்றத நீங்க நாசுக்கா நல்லா நாகரிகமா பண்ணுங்க. உங்களை அறியாம வந்ததுக்கு நீங்க சரி சரி. ஆனா பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல எதுக்கு வருதுன்னா பணம், பணத்தினாலதான் அதிகமான பிரச்சனைகள் வருது. பிரச்சனை இல்லாம இருக்கா அலை இல்லாத கடல்ல குளிச்சுட்டு அலை இல்லாத கடல்ல அஞ்சு நாள் குளிங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாத உலகத்துல வாழலாம் இருக்காது. ஆனா மத்தவங்களாலதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது வேற ஒண்ணு வெளியாட்கள்னாலதான். அவங்க பணம் கொடுத்துருக்கோம் அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்க மொத்தத்துல வந்து பிரச்சனைங்கிறது நேச்சுரலுக்கு எடுத்துக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலாவும் கூட உங்களை அறியாம பிரச்சனை வரட்டும், நீங்களா பிரச்சனை உண்டு பண்ணாதுங்க. உங்களை அறியாம சைக்கலாஜிக்கலா எத்தனை பிரச்சனை வரட்டும் அது பெரிய பிரச்சனைன்னு சொன்னா மைண்டே வேற ஒரு பரிமாணத்துக்கே போயிடும். போயிரு இல்ல அந்த ஒரு நல்ல ஒரு இது சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு அமைதியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த ஏதாவது இது பண்ணும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாயிரு. அதுதான் வேற ஒண்ணு இல்ல அந்த இதுலயுமே கூட உங்க மைண்ட் வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். பிரச்சனையான சூழ்நிலையிலுமே உங்க மனசு வந்து வேற பரிமாணத்துக்கு போயிட்டதுன்னு சொன்னா எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். சரி 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 நல்லதுங்க. நல்லா கலந்துரையாடு. ஓகே மியூட் பண்றவங்களும் அருண் அருணா. ஓகே இங்க இன்னும் சில க்வெஸ்சன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து திருமதி பிரான்ஸ். வணக்கம் ஐயா, நமக்கு முக்தி கிடைத்தாலும் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல எல்லோருக்கும் சக்தி போதுமான அளவு இருப்பதிலேயே ஐயா. இப்படிப்பட்டவர்களுக்கு முக்தியோட சக்தியும் இருந்தால் நன்றாகத்தானே இருக்கும் ஐயா? விளக்கம் அளிக்கவும் நன்றி. வணக்கம். இல்ல சக்தி இருந்தா நல்லதுதான். அத நல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்கிற மாதிரிதான் நம்ம தகவல் கிடைக்குது. நம்ம சக்திக்காக நம்ம ஆசைப்பட்டு முக்தியையும் டிஸ்டர்ப் பண்ணி சக்தியும் பிரச்சனைக்குரியதா இருந்ததுன்னா அது என்ன பிரச்சனை தானே? நம்ம முக்தியை மட்டுமே வச்சு நம்ம வாழ்றதுக்கு பழகிடுங்க. சக்தி அதுவா வந்து சேர்ந்ததுன்னா வந்துட்டு போட்டோம். அந்த சக்தியிலையுமே கூட என்னன்னா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் சக்தி இருக்கிறத வெளியே காட்டாம இருந்துக்கணும். அதுலயுமே சில சக்திகள்ல சில பிரச்சனைகள்லாம் அதை சார்ந்த பிரச்சனைகளும் வந்துருதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதனால முடிஞ்ச அளவுல முக்தியை மட்டுமே ரிலே பண்ற மாதிரி நீங்க பிழைக்கிட்ட. மகேந்திரன் ஃப்ரம் சிவகாசி வந்திருக்காங்க.
அன்மியூட் பண்றேன். மகேந்திரன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஹலோ பேசுங்க மகேந்திரன். சொல்லுங்க மகேந்திரன், பேசுங்க செந்தில். சென்னை செந்தில், சென்னை பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சோ தி க்வெஸ்சன் வந்து இப்ப வந்து தாட்ஸ்ல வந்து பாஸ்ட், அதாவது நடந்து முடிஞ்சது, அது வந்து நம்ம கிட்ட பதிஞ்சிருது. ஸோ அது நம்ம கிட்ட நிறைய அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அங்க நம்ம நம்ம இது பண்றோம், அதாவது அதை திங்கிங்கா மாத்துறதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் பத்தியான தாட்ஸ், ஸோ ஃபியூச்சரை பத்தியான பயமோ அல்லது நமக்கு ஆபீஸ்லயோ அல்லது எங்கேயோ சம் ஸ்பெக்குலேஷன் எப்படி நடக்க போதோ அப்படி நடக்க போதோ, ஸோ அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸும் வந்து சில சமயத்துல வருது. அது எப்படிங்க, அதாவது இப்ப பாஸ்ட்ங்கிறது நடந்து முடிஞ்சது, எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு, அதை பத்தியே வந்துருக்குது, பட் ஃபியூச்சரை பத்தி இப்ப இந்த மாதிரியான தாட்ஸ் வருது இல்லைங்களா? ஃபியூச்சர், அபவுட் ஃபியூச்சர். அது 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 எப்படிங்க, அது வந்து அதுலயும் வந்து நாம வந்து நம்ம நமக்கு வந்து சாதகமாவே ஃபியூச்சர் இருக்கணும் அப்படிங்கறதால அப்படி நினைக்கிறதுனால வந்து அந்த மாதிரியான பயம் அந்த இதெல்லாம் வருதா, இல்ல என்ன ரீசனுக்காக? எப்படினாலுமே ஃபியூச்சர் வந்து சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும்ங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். அது பிரச்சனைக்குரியதா இருந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்றது என்னங்கிற ஒரு ஒரு எண்ணம் நமக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். இப்ப இதுல என்னன்னு சொல்லிச்சோம்னா, ஃபியூச்சர்லயுமே நீங்க செயல் அளவுல செய்யறதுக்கு என்ன பண்ணோ அதை நீங்க பண்ணணும். அதையும் மீறி ஓவரா உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலைகள் அப்படிதான் வரும், அதுவும் ஏற்கனவே எடுத்துக்கிடுங்க. நீங்க ஃபியூச்சரை பத்தி நினைச்சீங்க என்னன்னா கிரியேட் பண்ணதான் செய்யும், தூக்கம்ல தூக்கத்தை கூட கெடுக்கத்தான் செய்யும், அதுவும் இயற்கையா எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா செயலளவுல என்ன பண்ணணுமோ அதுக்குதான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா ஒரு கற்பனையிலேயே தேவையில்லாததெல்லாம் அந்த பயத்தை கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணாங்கன்னா அதுவும் அதனுடைய இயற்கை தான் நினைச்சு அதையும் மனப்பூர்வமா ஏற்கிடத்தான் செய்யும். அப்புறம் அது ரிலேட்டடாவே ஃபியூச்சர் ரிலேட்டடாவே இப்போ வந்து நமக்கு ஆர்வம் வந்து எப்பயுமே ஃபியூச்சர் அப்போ ஓகே ஒரு ஜோசியமோ அல்லது ஃபியூச்சரை பற்றியான ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் எப்படா சொல்கிறாரு, ஓகே இவர் நல்லா நல்லா கணிச்சு சொல்கிறாருப்பா இவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் அதோட உங்களோட பார்வை என்னங்க, அந்த ஃபியூச்சரை கணிச்சு இது பண்ணுறது அந்த உங்களோட பார்வை என்னங்க? இல்ல சில இதுகள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தொழில ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன தொழில ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா சில இதுல ஜாதக ஜோதிடங்களை பார்த்து கூட நீங்க உங்களுக்கு உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில்ங்கிற மாதிரி உள்ள இதுகளை நீங்க கண்டுபிடிச்சு ஏதாவது செய்யலாம். அது வந்து ரொம்ப எடுத்ததுக்கெல்லாம் அதை நீங்க ரிலே பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க வந்து அதுக்கு ஒரு ஒரு டைம் இதை கொடுத்துக்கலாம். முடிய எடுத்ததுக்கெல்லாம் அப்படியே ஜாதக ஜோதிடங்களை பார்த்துட்டு அலைகிறதுன்றது உங்களை இன்னும் ரொம்ப வீக் ஆகிக்கிறோம். அதனால நீங்க வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தான் நீங்க ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்றதுக்கு தான் தயார். நன்றிங்க ஐயா. சரி ஓகே, நன்றி செந்தில், உங்களை மீட் பண்றேன். மகேந்திரன் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். மகேந்திரன் அன்மீட் பண்றேன், நீங்க ட்ரை வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. ஐயா முதல் கேள்வி, நம்ம உடம்புல மனம்ன்றது எங்க இருக்குது ஐயா உங்களுடைய பார்வையில? ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா. ஏன்னா சயின்டிஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த பிரெயின்லதான் மைண்ட் இருக்குன்னு சொல்லி நோபல் பிரைஸ் வாங்கினவங்களே வந்து திரும்ப வந்து நோபல் பிரைஸ் வாங்கிட்டு இல்ல மைண்ட் வந்து பிரெயின்ல இல்ல அப்படின்ட்டு அவங்களே திரும்ப வந்து சரண்டர் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னு இல்ல அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் 1960ஸ்ல வந்து
பென்ஃபீல்டு அப்படின்ட்டு ஒரு கனடியன் சயின்டிஸ்டுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க மைண்ட் வந்து பிரெயின்ல இருக்குன்ட்டு. அவரே மாத்திடுவாங்க இப்போதைக்கு இல்லைன்ட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதான் வெயிட் பண்ணுவோம். சரி சரி, அதான் உங்களுடைய பார்வையில அது பிரெயின்ல தான் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். நானும் ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ வேற எதுல நான் சொல்லல. ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரெயின்ல தான் இருக்க முடியும் நீங்க சொல்லி சொல்றாங்க. சரிங்க சரிங்க, நன்றி. ரைட்டுங்க. ரெண்டாவது கேள்விங்க ஐயா, இப்போ ஒரு இந்த உள்மனத்திலே வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து ரெண்டு எண்ணங்கள் வருது. லைக் இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, காலையில நான் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு பாக்குறேன். 5 மணிக்கு அலாரம் அடிக்க எந்திரிக்கணும்னு நினைக்கிறது நான் தான். ஆனா அந்த அலாரத்தை திரும்ப ஸ்னூஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு படுக்கலாமேன்னு சொல்ற மனமும் எண்ணமும் வருது. சோ அதுவும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. சோ இது ரெண்டுமே உள்மனத்துல இருந்து தான் வருது. இதை எப்படி எதிர்கொள்றது ஐயா? உள் மனசுல இருந்து வரல, வெளி மனசுல இருந்து தான் வருது. நமக்கு வந்து வெளியே தெரியும்படியாதான் வருது. வெளியே தெரியும்படியா வர்றதெல்லாம் வெளி மனசுதான், உள் மனசுல இருந்தெல்லாம் வருது. நமக்கு நமக்கு மனசுல தெரியுது இல்லையா? நமக்கு அந்த நேரத்துல வந்து இப்போ நம்ம படுக்கும் பொழுது நம்ம நம்ம காலையில இளமணுன்ற உற்சாகத்தோட படுப்போம். இப்போ நம்ம காலையில அலாரம் அடிக்கும் பொழுது நம்ம தூக்க கலக்கத்துல இருப்போம். அப்ப அந்த நேரத்துல அந்த மனநிலையில தான் நம்ம முடிவெடுப்போம். முதல்ல நம்ம படுக்கும் பொழுது தூக்க கலக்கம் கிடையாது, அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம முடிவெடுத்துக்கலாம். இப்போ காலையில நம்ம தூக்க கலக்கத்துல இருக்கும்போது எடுக்கிற முடிவு வந்து தூக்க கலக்கத்துல உள்ள முடிவா தான் இருக்கும். அங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோமேங்கிற எண்ணம் தான் வந்துட்டு. அப்புறம் அந்த நேரத்துல எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களை எடுத்து விடுறதுக்கோ அல்லது ஏதாவது எழும்புறதுக்கோ என்ன பண்ணனா எழும்பலாம்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு பண்ணிடுங்க. இந்த இதை நம்ம பண்ணிட்டோம் சொன்னா எப்படி எழுந்துதான் ஆகணும்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருந்ததுன்னா எழுந்துருவீங்க. ரெண்டாவது நீங்க வந்து நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா வேற வழி இல்லை, எழுந்துதான் ஆகணும். முடியாது மகேந்திரன் இல்ல. சோ நெக்ஸ்ட் இஸ் அருணன் சென்னை, அவங்க திரும்பி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றான். வாழ்வோம் ஐயா. சொல்லுங்க. நம்ம எண்ணங்களுடைய இது எல்லாமே மகரிஷி வந்து கருமையத்துலதான் பதிவாயிருக்கு. அது வந்து நம்மளுடைய வித்து தொடராகவே அது வந்து எல்லா பதிவுகளும் அதுலதான் இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கருமையத்தினுடைய பதிவை வந்து எடுத்து வெளிக்காட்டுறது வந்து நம்ம மூளை செல்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சரியான கான்செப்ட் தானேங்கய்யா? எனக்கு அந்த இதை பத்தி எல்லாம் ஒரு ஐடியா இல்லையே. நான் மகரிஷி கொஞ்சம் லேட்டரா வந்தவங்க ஆன்மீகத்துல, அதனால அவங்க கொஞ்சம் ஏழியரா வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கான்செப்ட் நாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கோம். அவங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல வந்தவங்க, நாங்க அதுக்கு முந்தின பீரியட்ல உள்ளவங்க. நாங்க ஏன்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாமே பதிவாகுது. நாம எந்த ஃபைலை ஓபன் பண்றோமோ சரி, அந்த ஃபைலுக்கு உள்ள இருக்கிறது எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்து வெளிக்காட்டுது இல்லைங்களா. அது போலதான் நம்ம கருமையத்துல எல்லா பதிவுகளும் இருக்கு. அந்த வித்துலதான் எல்லா பதிவும் இருக்கு. அத கருமையம் சொல்றாரு. அதுல இருந்து நம்ம எண்ணங்களினுடைய மலர்ச்சிக்கு தகுந்தாப்புல அது மூளை செல்களா விரிச்சு காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அந்த கான்செப்ட் ஓரளவு சரியாதான் வருது. அத உங்களுடைய என்ன பிரச்சனை? அந்த கான்செப்ட்ல ஒண்ணு இல்ல. ஏன்னா நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா, எல்லா பதிவுகளும் தீய பதிவுகளும் இருக்கு, நல்ல பதிவுகளும் இருக்கு. அப்ப அந்த பதிவுகள் வந்து அந்த இப்ப ஒரு யானையை பாக்குறோம், அது பதிவாகுது. அந்த பதிவு என்னன்னா அது அப்படியே அந்த நேரத்தோட முடிஞ்சு போகுது. நீங்க சொல்ற மாதிரி அந்த நேரத்தோட அந்த எண்ணம் முடிஞ்சிருது. அதுதான், அதாவது வந்து அந்த கருமையத்துலதான் எல்லா பதிவுகளும் இருக்கு, அது வித்து தொடராக வந்துகிட்டே இருக்கு குணங்களாக. அதுதான் வந்து மூளை வந்து
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம விரிச்சு காட்டும் போது அந்த எண்ணங்கள் கர்மயத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்து கொடுக்கற மாதிரி எடுத்து கொடுக்குது, அதுவும் மனமா செயல்படுதுன்ற மாதிரி சொல்றாரு. உடன்பாடு இருக்கா தியானத்தை உரு ஞானத்தை பெறன்னு சொல்லி ஒரு புக்ல எழுதிருந்தீங்க, அதை நான் படிச்சுட்டு வந்து கடைசியில நீங்க என்ன சொல்றீங்க லாஸ்ட்ல தியானம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க, அது சரியா அப்படின்றதுக்காக தியானம்ங்கிறது நீங்க புறச்செயல்களுக்கு பயன்படுத்திக்கலாம், மனசாப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரி, நம்ம வந்து லிபரேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விடுதலை என்பது வேற, இதுன்றது மனதை வந்து டியூன் பண்றதுங்கிறது வேற. டியூன் பண்றதுக்கு நீங்க தியானத்தை பண்ணிக்கலாம், தியானத்தை. ஆனா நம்ம அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறது கூட நம்ம தியானத்துல இருந்தாதானே அது அதனுடைய ஃப்ரீக்வன்சி குறையுது. இப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து உணர்ந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா அந்த தியானங்கள் நம்மளுக்கு உதவியா இருக்கு. பலம் இருக்கு, பலம் இல்லாதப்பே ஒண்ணும் இல்ல. வந்து நம்ம கடைசியில நம்ம வந்து லிபரேஷனை அடையாம தியானத்தை மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. எதுக்காக பண்றோமோ அது அந்த பலனே கிடைக்காம போயிடும். சரி சரி, அப்ப லிபரேஷனை நம்ம வந்து அகத்தை பத்தி நம்ம எதுவுமே நினைக்க கூடாதுன்ற மாதிரி உங்களுடைய இது பிறகு நீங்க சொல்றீங்க. அகத்தை பொறுத்தல நீங்க சுதந்திரமா விட்டுறோம். சரி, நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அடக்குமுறையை பண்ண மாதிரி ஆயிடும். அதே மாதிரி கோபத்தை பத்தி கூட நீங்க சொல்லும் போது நல்லா அழகா இருக்கு. எப்படின்னா என்னால கோபத்தை விட முடியல, அது எனக்கு ஒரு பெரிய பழக்கமா ஆயிடுச்சு அப்படின்ற அப்படின்ற போது நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோபமாவே இருந்து உங்களால காட்ட முடியுமான்னு கேக்குறீங்க, ஒரு இடத்துல எழுதுறீங்க. அப்ப முடியாது, ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி கூட வேஸ்ட் ஆயிரும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோபப்பட்டு எனர்ஜி பண்ணிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, அது நம்ம புறச்செயல்களுக்கு அவசியம் உண்டான்றதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா ஒரு தடவை கோபப்பட்டா கூட அவன் கோபக்காரன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுல வந்து கோபத்தை புரிஞ்சுக்கிடுங்கிறதுதான், கோபம் வந்து உங்க கண்ட்ரோல்ல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அதுவா வருது, அதுவா வந்தது அதுவாவே போயிடும். நாம வச்சுக்கணுங்கிறதே கூட ஒரு போராட்டம் ஆயிடும். நீங்க கோபத்துல இருந்து காட்டுங்களேன் பாருங்க, நீங்க கோபத்துல ஒரு அரை மணி நேரம் உங்களால கோபத்துல இருந்து காட்ட முடியுமா? இல்ல இல்ல, ஆனா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வேற விதமான விபரீதங்கள் நடந்துருது, அதுக்கு என்ன பண்றதுன்றது. சில இதுகள்லாம் வந்து நீங்க அதை பத்தி உங்களுக்கு அதனால ஏற்படுற விபரீதம் வர்றது வந்து உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடும். அப்புறம் அடுத்த தடவை கோபம் வரும்பொழுது அந்த விபரீதம் எல்லாம் நினைவுக்கு வரும். அப்போ அந்த கோபமும் அதுவே அதை கண்ட்ரோல் பண்ணும். சரி சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி. யாரும் நான் மீட் பண்றேன். ஏன் இங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஈகோ டிசொல்யூஷன் அண்ட் பிரபாகம் ஸ்டேட் இஸ் இட் சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்விக்கு போலாமே. அதாவது ஈகோ மொத்தத்துல வந்து எல்லாமே ஃப்ளோயிங்ல இருக்குங்கிறது தான். அது ஈகோவா இருந்தாலும் சரி, வேற இதுல அனுபவங்களா இருந்தாலும் சரி, ஈகோவும் ஒரு அனுபவம் தானே. எத்தனையோ அனுபவங்கள்ல ஈகோங்கிறதும் ஒரு அனுபவம் தான், வேறையும் சில அனுபவங்கள் வருது.
இப்போ ஒரு கோபம் வருது வருத்தம் வருதுன்னா அது ஒரு அனுபவம், அது எனக்கு வருதுங்கிறது ஈகோவோட சேர்ந்து வருது. எல்லாமே அனுபவம் தான், ஈகோங்கிறதும் அனுபவம் தான், ஈகோவுக்கு ஏற்படக்கூடிய அனுபவமும் அனுபவம் தான். மொத்தத்தில் எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்குது. நாம் எதையுமே தகராறு பண்ணாமல் அதை அது போக்கில் விட்டுட்டோங்கன்னா எல்லாமே பரவாயில்ல. சரி, அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, பாட்டம்ல இருக்கு. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் இன் மனோலயம் ஸ்டேட் இன் அன் அனுபவா, ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட்? இல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும். லயர், நீங்க வந்து மனோலயம் கூட அதுவா கலைஞ்சு போயிடும். அது நாம அந்த லயத்தை கூட நீங்க படைப்படி படைப்படி நீங்க புதுப்பிச்சுட்டே இருந்தால்தான் லயமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். நம்ம லயன் கூட வந்து ஒரு ஒரு ஏன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட் கிடையாது, அதுமே லிக்விட் ஸ்டேட்டு தான். அதுமே வந்து வந்து திருப்பி திருப்பி நீங்கள் புதுப்பிச்சாதான் அந்த லயன் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் லயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அந்த மோசம் அது கலைஞ்சு போயிடும். நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற பொறுத்த இருக்கு, நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அது கலை. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வந்திருக்கேன். ஐயா, பிரவாகம் ஹாவ் எனி சயின்டிஃபிக் மீனிங் ஆஃப் எனி எக்ஸ்பிளனேஷன் இஃப் எனி டு அஸ் அப்படிங்கிற பிரவாகம்னா சயின்டிஃபிக் மீனிங் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். தோன்றி மறையிறதுன்னு வச்சுக்கலாம், தோன்றது மறையிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளேம், ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு புதுசு புதுசாக ஃப்ளேம் வருது, அதோட வந்த கணத்துலேயே மறைஞ்சும் போயிடுது. அது ஒரு பார்த்தா ஒரு ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதை நம்ம ஃப்ளோயிங் நீச்சமாக சொல்லிக்கிறோம். அது மொத்தத்தில் சொல்ல போனோம்னா மூமெண்ட் பை மூமெண்ட் அப்பியர் ஆகுது, மூமெண்ட் பை மூமெண்ட் டிஸப்பியர் ஆகுதுங்கிறது தான் அதனுடைய பேசிக் மீனிங். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஆன்சர் ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ரூபேஷ் குமார், ரூபேஷ் குமார் ஃப்ரம் டெல்லி, அன்மியூட் பண்றேன். ரூபேஷ் குமார், கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்ட்டு? ரூபேஷ் குமார், உங்க வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது, சரியா கேட்கல. பேசுறேன். முக்தி இல்லாமல் முக்தி சாத்தியமாயா? சக்தி வேணும்ல, இது எந்த விஷயத்துக்கு சக்தி தானே? இப்ப நம்ம பேசுறதுக்கு படுது, ஒரு பிராணத்தை உள்ளிலுக்கு சக்தி தேவைப்படுது. முக்தி என்பது எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்வது முக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் தெரியல எனக்கு. சோ முக்திக்கு சக்தி தேவை, சக்தி இல்லாம முக்தி அடைய முடியாது இல்லைங்கய்யா? அதாவது பொதுவாக சொல்லவங்க இப்போதான் ஆன்மீகன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சக்தி மிக்க நிலையை அடையணும்னு சொல்லி சொல்லவங்க முயற்சி பண்றாங்க. நாளைக்கு என்ன நடக்குது இன்னைக்கே தெரியணும், நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும், என்னெல்லாமோ சில இதுகளுக்கு சக்திகள் அப்படி ஒரு சக்தி மிக்க நிலையை அடையணுங்கிற மாதிரி அப்படி வச்சல ஆன்மீகத்துக்கு முயற்சி மாதிரியும் இருக்கிறாங்க. முக்திக்காக முயற்சி பண்றவங்களும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மையான ஆன்மீகவாதிகள் வந்து முக்திக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. சனா சக்திக்காக முயற்சி பண்றவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அதனால ரெண்டு அம்சமும் இருக்குது. பட் இருந்தாலும் நாம ரெண்டுல எதை நம்ம வேணும்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கணும். முக்திங்கிறது என்னன்னு சொல்லிக்கா, நம்முடைய மனசு வந்து எப்பவுமே ஒரு திரவமா புதுசு புதுசாவே வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு புத்தம் புதுசாவே மனசு இயங்குறத வந்து நம்ம முக்தி நிலையில மனசு இயங்குதுன்னு நம்ம சொல்றோம். சக்தி நிலைங்கிறது வந்து நம்ம ஏதோ சில கெப்பாசிட்டியை டெவலப் பண்றது, அது நம்ம வந்து ஒரு பிசிக்கல் கெப்பாசிட்டி மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு சில கெப்பாசிட்டி நம்ம டெவலப் பண்றத ஒரு சக்தி நிலைன்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஆன்மீகம்ங்கிறதே உண்மையான ஆன்மீகம்ங்கிறது இந்த முக்திக்காக தான் உண்மையான ஆன்மீகம், சக்திக்கான ஆன்மீகம் கிடையாது. சக்தி தேவை இல்லையா? இப்ப பேசிக்கலா பாத்தீங்கன்னா, இப்ப முனிவரோ ரிஷிகளோ வந்து இப்போ நான் ஒரு உடம்புல வந்து ஆணவம் கண்ணை மாயி இருக்குது, ஒரு வந்து விழிப்புணர்வு அட்ட நிலை இருக்குது, எதை பண்ணுவது தெரியாம அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது இல்லைங்களா? இப்ப நான் பேசிக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது, சக்தியை ஆக்கிரமிச்சுட்டு மட்டும்தானே முக்தி சாத்தியம்.
நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது முன்னாடியே தெரியணும்ங்கிற மாதிரி ஒரு அமானுஷ்யத்தை நீங்க நிர்வாகிங்கன்னா அதுதான் பிரச்சனை இல்லை. ஒரு பிராக்டிக்கலான சக்திகளை நீங்க நம்ம அது சொல்லல, அந்த சக்தி எல்லாம் தேவையில்லை. ஒரு பிசிக்கல் எபிலிட்டி இதுல எல்லாம் பத்தி சொல்லல, சைக்கலாஜிக்கலா மர்ம ரீதியா நீங்க நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு விசேஷமான ஒரு கெப்பாசிட்டி. அது அதைத்தான் வந்து அமானுஷ்யம்னு சொல்றோம். இந்த அமானுஷ்ய சக்தியை தான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம். மற்றபடி பிசிக்கலோட சக்திகள்லாம் நீங்க நம்ம பேசுறோம், நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா சக்தியை வச்சுதான் நம்ம செய்வோம். இதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சக்தியை பத்தி நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். ஓகேங்கய்யா, அப்ப முக்திக்கு எது விதமான சக்தி தேவைப்படுதுங்கய்யா? முக்திக்கு தேவை சக்திகள் என்னென்ன? முக்திக்கு தேவையான சக்திகள் என்னென்னங்கய்யா? முக்திக்கு தேவையான சக்திங்கிறதுன்னா முக்தி மேலே முதல்ல என்ன நினைக்கிறீங்க நீங்க? Liberation from the world, liberation from the life, liberation from the thinking, liberation from the manam, and my liberation, total liberation aayi thirumbi perakkamal irukkum thanmaiya mukti nenaikkiren. Seri, adu neenga vandu vera engiyo padichathu vechi solreenga. Namma concept namakku theriyala nu nenaikkiren. Adanalai neenga namma concept pathi konjam namma moolala konjam padichu paarenga. Naanga mukti na enna nu solrenna, ovvoru kanandhoorum vandhadhellam marandhi poyirudhu. தோன்றுனதெல்லாம் மறைஞ்சு போகுது. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா மட்டுமா, பிசிக்கலா உள்ளதும் நம்ம எடுத்துக்கலாம். சைக்கலாஜிக்கலாம் மூமெண்ட் பை மூமெண்ட் நமக்கு வந்து புது அனுபவம் தான் இருக்கும், புது தாட்டு தான் இருக்கும். அந்த ஒரு புதுசு புதுத்தன்மையோட நீங்க இருக்கிறது, பழசுல நீங்க வாக்கலகாம இருக்கிறது தான் நம்ம லிபரேஷன் சொல்றோம். இது நீங்க பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அடையிறது இல்லை. ஒவ்வொரு கணந்தோட நம்ம முக்தியில தான் இங்க இருக்கணும். முக்தி தான் நம்மளுடைய ஒரிஜினல் நல்ல ஸ்டேட்டு, அதுதான் நம்மளுடைய ரியல் ஸ்டேட்டே முக்தி நல்லதான். அதனால இதை நீங்க நம்ம நம்ம நீங்க ஏதோ தற்காலிகமா நீங்க ஏதோ வந்து நீங்க கலந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நம்ம நூல்களையோ அல்லது நம்ம கான்செப்டோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிபிகேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்க, நன்றிங்கய்யா. நான் செயல்பட தன்மையை முத்தியில செயல்பட தன்மை இருக்கணும் இல்லைங்கய்யா? முத்தி அடைஞ்சிட்டா எதிரி பற்றிலாம் செயல்பட்டு இருக்கணும், ஆனா வந்து பற்றிலா தன்மை இருக்கணும் இல்லையா? முத்திங்கும் போது முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போயிடும். நீங்க புதுத்தன்மையோட இருக்கணும், எப்பவும் புத்தம் புதுசா இருக்கும். அந்த புத்தம் புதுசா இருக்கிறது தான் நீங்க முக்தி நிலையில இருக்கிறீங்கன்னு. இப்ப குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள் எல்லாமே முக்தி நிலையில தான் இருக்கு. நம்ம அறிவு வளர வளர நம்ம அந்த முக்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே முக்தி நிலையில இருக்கலாம்ன்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நான் படிச்சு பார்த்து திரும்ப வரேங்கய்யா. உங்களை படிச்சு பார்த்துட்டு ஒன் வீக் டைம் கொடுங்க, படிச்சு பார்த்து திரும்ப உங்கள்கிட்ட கேள்விக்கு வரேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, நமஸ்காரம். நமஸ்காரங்கய்யா. உங்களை மேட் பண்ற ரூபேஷ், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஒரு கேள்வி ஒன்று பாக்கி இருக்கேன். இப்போ இவங்க கேட்டவங்க திருப்பி இது கேட்டிருக்காங்க, இந்த ரெட் கலர்ல கேட்டிருக்கேன் லேட்டஸ்ட் க்வெஸ்சன். இஸ் பிரவாகம் ஏ ஸ்டேட், நான் ஆற்ற தன்மையா, தற்போதும் இல்லாத நிலை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாமா? ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாதுதான். தண்ணி வந்து மூமெண்ட் பை மூமெண்டா புதுசா இருக்கு. தண்ணி தான் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனா மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கு. அதே மாதிரி நம்ம அனுபவங்கள் எல்லாமே ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அனுபவங்கள் வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம எந்த அனுபவத்திலுமே லாக் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அப்போ அங்கே வந்து போராட்டம் வந்துடுது. அது ஈஸியா நம்மளை விட்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொன்னா தோன்றினதெல்லாம் மறைஞ்சு போயிட்டுங்கன்னா இது யாருக்கு மறைஞ்சுன்னா குழந்தைகள் வந்து எதுலையுமே லாக் ஆக மாட்டாங்க. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல வந்து அந்த பிரவாகம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம பிரவாகம் நம்மகிட்ட இல்லாம இல்லை, ஆனால் நம்ம வந்து அந்த அதனுடைய அந்த அந்த அதனுடைய கிரிப்பில் நம்ம இல்லை. நாம் வேற எதையோ செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அதனுடைய ரியல் கிரிப்பு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கு. அதனுடைய ரியல் கிரிப்புக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோ இயக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்முடைய மனோ இயக்கம் ஃப்ரீயாக இயங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதனுடைய கிரிப்புக்கு நம்ம போயிடுறோம். இல்லைன்னா நம்ம கிரிப்புக்குள்ள மனோ இயக்கத்தை நம்ம வச்சுக்கிறோம்.
அந்த மாதிரி அது ரியலா அதுவா ஃப்ரீயா இயங்குச்சுன்னு சொன்னா அது வந்து லிபரேஷன்ல இயங்குது. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் ப்ரொஜெக்ட் பண்றேன். கேள்வி வந்து, ஹியூமன் கேன் டிரான்ஸ்மியூட் தெம்செல்ஃப் டு லைட் விச் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஃபார் ஆல், ஆல்சோ லைக் வள்ளலார் வி கேன் டிரான்ஸ்மியூட் அவர் செல்ஃப். ஷேர் மீ யுவர் தாட்ஸ் அபவுட் டெத்லெஸ் வித் பாடி. ரெண்டு கேள்வி கேட்டிருக்க மாதிரியே தெரியுதுயா. அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்டிக்கலான ஒரு கேள்வி மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வருது, அது ஒளி உடம்புல போனோம்ன்ற மாதிரிலாம் சிலதெல்லாம் வருது. இந்த சித்தர்கள் ரூட்டுகள்லாம் தெரியாங்க. இதெல்லாம் வந்து என்ன இருந்துச்சுன்னா, லிபரேஷன்னா என்னன்ற மெயின் ஒழிய இதெல்லாம் சொல்ல போனோம்னா, சில சக்தி மிக்க நிலைகள் இந்த சித்துக்கள் சக்திகள் இந்த மாதிரி உள்ள ஒரு ஆஸ்பெக்ட் அது. அது உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க அதுல பிரயாணம் பண்ணலாம். அது அது சம்பந்தமா வழிகாட்டுறவங்களை வச்சு நீங்க அதுல பிரயாணம் பண்ணுங்க. நம்ம இதுலலாம் அந்த மாதிரி எல்லாம் இங்க வழி கிடையாது. அதனால இங்க இங்க நம்ம பார்த்து பண்ணலாம். இங்க வந்து லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்னங்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்தாதான் இங்க ஏதாவது கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு இங்க ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாதுதான் சொல்ற அப்படியே. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது பாரி, பேசுங்க. கேக்குதுயா? சரிங்க. இப்ப அதாவது வந்து இந்த பிறவியில வந்துங்க முக்தி நிலைக்கு அருகில் அருகில் போயிட்டு அதோட வந்து அவங்க வந்து உடலை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 600 வருஷம் ஆகும், 500 வருஷம் ஆகும், ரொம்ப லேட் ஆகும் அந்த உடல் கிடைக்க, ரொம்ப லேட் ஆகும். சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஈஸியா உடல் கிடைச்சிருது, ஒரு முக்தி நிலைக்கு அருகில் போனவங்களுக்கு வந்து உடல் கிடைக்க ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 600 வருஷமும் 800 வருஷமும் ஆச்சு அப்படிங்கிறாங்க அந்த உடல் கிடைச்சது.
அது உங்க கருத்து என்னங்க? அதாவது பொதுவா வந்து நிறைய பேர் வந்து அடுத்த பிறவியை விரும்பாம தான் நிறைய பேர் போறாங்க. அப்புறம் அங்க நம்ம உடலை விட்டு வெளியே போன பிறகு பிறவி வேணும்னு ஒத்த கால நிற்பாங்க. வேணும்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கர்மாப்படி அந்த பிறவி கொடுக்கப்படும். முக்தியில இருக்கிறவங்களுக்கு வந்து பிறவி மேல ஒரு அக்கறை இருக்காது. முக்தியில போனவங்களுக்கு பிறவி இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான்ங்கிற நிலையில இருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நினைச்சு பிறப்பாங்க. நல்ல காரியங்கள் பண்ணணும்னு பிறக்கணுங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு டைம் எடுத்துருக்கலாம். இது அவங்க விருப்பப்பட்டானா பிறப்புக்கு ரெடினா இப்ப ஒண்ணு ஒண்ணும் இது ஒண்ணும் யாருமே முக்தி அடைஞ்சிட்டாங்க அதனால இவங்க முக்தியை பக்கத்துல போயிட்டாங்க அப்ப யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. யாருக்கு டிலே ஆகுதுன்னா சிலவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிடுறாங்க. சூசைட் பண்ணணும்னா அவங்க குறிப்பிட்ட காலத்துல அதுக்கு முன்னாலே அவங்க பலாத்காரமா அதுல இருந்து வெளியே வரும் பொழுது எந்த காலம் நீதிப்படி எந்த எவ்வளவு காலம் அவங்களுக்கு இருக்கணுமோ அந்த காலத்துக்கு வந்த பிறகுதான் அடுத்த பிறப்புக்கு போக முடியும். மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உடனடியா பிறகு வந்துடும். அதுல ஒண்ணும் சிரமம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப இங்க ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இல்லைங்க, நான் போன பிறவியில இருந்து இந்த பிறவிக்கு வர்றது இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க, அது வந்து எப்படிங்க சாத்தியமாங்க? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போன பிறவி இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடிதான் கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்றதுல சாத்தியமாங்க? அது வந்து நன்றி பாரு, உங்களை மீட் பண்றான். ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் ரெடிமேட் க்வெஸ்சன் இருக்கா? க்வெஸ்சன் ஒண்ணு இல்லையா? வந்திருக்காங்க வந்திருக்காங்க ஒருத்தர், பிரியதர்ஷினி பழனிசாமி அப்படின்னு, அன்மீட் பண்றேன். ஹலோ பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா எனக்கு சக்தி நிலைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைங்க. இப்போ இறைவன் நீங்க ஏதோ ஒரு புக்ல நான் படிச்ச மாதிரி ஞாபகம், சக்தி நிலைகளுக்கு வந்து நம்மளோட பிராரப்தத்துல இருந்து இப்போ நம்ம வேண்டனா பிராரப்தத்துல இருந்து நம்மளோட நல்ல கர்மா இருந்ததுன்னா அதை எடுத்து இப்ப இருக்க நம்மளோட பதிவுகளை வந்து அழிக்கிறதுக்கான இது இருக்கு, ஒரு அதுக்கான சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஐயா, சக்தி நிலைகள்னா ஆக்சுவலா என்ன? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது சாதாரணமா யாருக்கும் தெரியாது. சிலவங்களுக்கு ஒரு தரிசனம் மாதிரி முன்னாடியே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம்ங்கிற மாதிரி தெரியறதெல்லாம் சக்தி நிலைகள். அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், அல்லது ஒருத்தர் குணப்படுத்துறதுங்கிற மாதிரிங்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் சக்தி நிலைகள். ஐயா இப்ப குல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க ஐயா, அதெல்லாம் வந்து ஒரு சக்தி நிலைகள் தானங்க ஐயா, அது ஒரு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அது வேற, அது வந்து அது வேற என்ன சில வேற வேற சில அம்சமா இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. அதுகிட்ட நாம பிரார்த்தனை பண்றது வைக்கிறதுங்கிறது வேற, நாமளே நமக்கு நமக்குள்ள சக்தியை கூட்டிக்கிறதுங்கிறது வேற. இப்ப நாம சொல்றது வந்து நாமே நமக்குள்ள சக்தியை கூட்டிக்கிறதுங்கிறது. இப்ப நம்ம சில தியானங்கள் பண்றோம், அதெல்லாம் பண்றதுனால நாளைக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் முன்னோக்கிட்டே நமக்கு தெரியற மாதிரி நம்ம சில சக்தியை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் சக்தி மிக்க நாளை. ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கியா, அத ப்ரொஜெக்ட் பண்றேன். இஸ் லிபரேஷன் ஃப்ரீடம் ஃப்ரம் I am the doer idea. கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல அதாவது மொத்தத்துல வந்து இந்த டூயர்ங்கிற ஐடியா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு லாக் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்காக நான்கிற ஐடியாவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சா அதுவுமே ஒரு பெரிய போராட்டத்தை கிரியேட் ஆகிடும். அதனால மொத்தத்துல என்ன சொன்னா எல்லாமே வந்து லிபரேஷன் ஆகி போயிட்டு இருக்கு. லிபரேஷன்ங்கிறது நேச்சுரலா இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம அதை அடையணுங்கிறது அவசியம் இல்லை. வர்ற லிபரேஷனை எதிர்த்து போராடாம இருந்தா போதும்,
ஏன்னா தோன்றினதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. தோன்றினதெல்லாம் மறையிறதுக்கு எல்லாம் டிப்ரெஷன். அதனால அதை எதிர்த்து நம்ம போராடாம எதையாவது பிடிச்சு வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாமளா ஸ்ட்ரகிள் பண்ணாம இருந்தா போதும். முகமது இர்ஃபான் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் ஃப்ரம் சென்னை. அன்மியூட். நன்றி பாபுலால் சார். யா பேசுங்க ஐயாட்ட. ஐயா வணக்கம். ஐயா இது வந்து என்னுடைய சிஸ்டருக்கான ஒரு கேள்வி. அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மத்தவங்க கிட்ட செயல் வடிவில தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுடைய நாம நினைக்கிறது என்னொருத்தர செயல்படுத்த வைக்குமாங்கிறதா? கரெக்ட். அதான் அந்த மைண்ட் பவர் மீன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா சிலர்கள். அந்த மாதிரி மொத்தத்துல வந்து எல்லாத்துக்குமே மனசுக்கும் சில அலைவரிசைகள் இருக்கு. ஒரு அலைவரிசை வந்து இன்னொரு அலைவரிசைய ரேடியேட் பண்ணி அது ஒண்ணு பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அது நேச்சுரலா ஒரு ஆக்சிடென்டலாவும் இருக்கலாம். நம்ம வில்ஃபுல்லாவும் சில அதை கிரியேட் பண்ணலாம். நம்ம மொத்தத்துல அந்த ஃபீல்ட நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. சொல்லுங்க. ஒண்ணு சொல்லிருந்தீங்க கர்மால வந்து என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து செயல் அது கர்மால கணக்கிடப்படாது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ அது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கர்மால கணக்கிடப்படாது. எண்ணங்கள் இல்லாம நம்ம செயல் அடியில எடுக்கும் போதுதான் கர்மால கணக்கிடப்படும் சொல்லிருந்தீங்க இல்லையா? சோ அது எப்படின்னு கேக்குறேன். நம்மளுடைய எண்ணங்கள் மத்தவங்க கிட்ட செயல்படி அந்த மாதிரி ரேடியேட் எல்லாம் பண்ணி நம்ம பண்றது வந்து அது ஒரு செயல் மாதிரிதான் கணக்கு கணக்கிடப்படும். அது ஒரு எண்ண மாதிரி வரும். ஓகே. ஒரே ஒரு இதான் இதான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓவர் யுவர் க்வெஸ்சன் மாமன். ஆ முடிஞ்சது பவுலால் சார். ஓகே ஓகே மியூட் பண்றேன். ஐயா ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கேன் லாஸ்ட். இந்த பிளாக்ல இருக்கு இல்லையா, பிறப்படுக்க காரணமாக இருக்கும் கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? அதாவது பிறப்பு எடுக்கிறதுங்கிறது வேற, கர்மாங்கிறது வேற. நீங்க பிறப்பு எடுத்தீங்கன்னா கர்மா உங்களோட வந்து சேர்ந்து விடும். கர்மாவுக்காக எல்லாம் பிறப்பு எடுக்கணுங்கெல்லாம் கட்டாயமே கிடையாது. கர்மா வந்து மூட்டை மூட்டையை விட இருக்கலாம். அதுக்காக எல்லாம் நீங்க எல்லா கர்மாவும் அனுபவிக்கிறக்கெல்லாம் பிறப்பு எல்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க பிறப்பு எடுத்தீங்கன்னா உங்க கர்மா வந்து உங்களோட இணைஞ்சுக்கிறோம். அதனால நீங்க அதை இதையும் நம்ம லைக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பொதுவாக என்னன்னு தெரிஞ்சோம்னா, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு பிறப்பு எடுக்கணும்னா எடுக்கலாம், எடுக்காம இருந்துக்கிடலாங்கிற மாதிரி ஒரு ஒரு தகுதி அவங்ககிட்ட இருக்கு. ஞானம் அடையாதவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ இங்கே இப்போ கூட பிறப்பு எடுக்க வேண்டாம்னு நினைச்சு கூட அவங்க மரணத்துக்கு முன்னால நான் இவங்க பிறப்பே எடுக்க மாட்டேன்னு கூட போகலாம். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு பிறப்பு வேணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்று பிறப்பு எடுத்து வந்துடுவாங்க. அது பிறப்பு எடுத்து வரும்பொழுது கர்மா அவங்களோட வந்து இணைஞ்சு சார்பாக ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா? நன்றி வணக்கம் அனைவருக்கும்.